நான் ரேஷன் கோதுமை 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. இந்த ரேஷன் கோதுமையோட நம்ம ரெண்டு பொருள் சேர்த்து அரைக்க போகிறோங்க. ஆனால் இதை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஒரு தடவை சளிச்சதுக்கே இவ்வளோ வருது. இதை அப்படியே மாவு குளிர வச்சுருங்க. நான் இதில் எண்ணெயும் சேர்க்கலை, வெண்ணையும் சேர்க்கலை, பாலும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. சாஃப்டான சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி கிடைக்கும். திரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளவுதாங்க, சப்பாத்தி தயாராகிடுச்சு. அவ்வளவுதான், பூரி ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. ரேஷன் கோதுமையை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பூரி எப்படி செய்கிறதுன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நீங்களே பாருங்கள். நான் ரேஷன் கோதுமை 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. வாங்கிட்டு அதை சுத்தமாக சளிச்சு எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி குச்சி மாதிரி இருக்கும், தோலோட சில கோதுமைகளும் இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும். இது எல்லாமே நம்ம சளிக்கிறதுனால அது எல்லாமே வெளியே போயிடும். சளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கோதுமை சுத்தமாக இருக்குன்னு. சளிச்ச வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் அதில் இருந்திருக்கும்ன்றது கீழே ஃபுல்லாக விழுந்துருக்கும். இதுவே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய போட்டு நம்ம செய்யலாம். இப்போ வந்து மழைக்காலங்கிறதுனால நம்மளால் கழுவி போட முடியாது. கழுவி போட்டால் காயாது, கோதுமை முளைச்சிடும். அதனால் நான் சுத்தமாக சளிச்சு எடுத்துட்டேன். ஆனால் சுத்தமாக மண்ணும் இல்லை, கல் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கு பாருங்க. இந்த ரேஷன் கோதுமையோட நம்ம ரெண்டு பொருள் சேர்த்து அரைக்க போறோங்க. அந்த ரெண்டு பொருள் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சப்பாத்தியும் நமக்கு கிடைக்கும், ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பூரியும் கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சோயாபீன் விதை. எல்லா மளிகை கடைகள்லையும் உங்களுக்கு இந்த சோயாபீன் விதை கிடைக்கும். சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 2 கிலோ கோதுமைக்கு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா காய வச்சு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு காராமணி மாதிரியே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இது சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோயாபீன் விதை சேர்க்கறதுனால ரொம்பவும் சத்தானது கூட, நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் பாருங்கள். கருப்பு கொண்டக்கடலை பயன்படுத்தலாம், அது வந்து மாவோட கலரை வந்து மாற்றிடும். அதுக்காக நான் வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு இதையும் நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வெயில் காலமாக இருந்தால் ஒரு கழுவு கழுவி போட்டு காய வச்சு எடுக்கலாம். இப்போ மழைக்காலங்கிறதுனால நம்மளால் கழுவ முடியாது. வெறும்னே சுத்தப்பற்றி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ரெண்டு பொருளை தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். 2 கிலோ கோதுமைக்கு நான் 100 கிராம் சோயாபீன் விதையும் 100 கிராம் கொண்டக்கடலையும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாங்க அரைக்க போகிறோம். கோதுமையும் அந்த ரெண்டு பயிரையும் சேர்த்து பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டேங்க. இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மிஷினுக்கு போயிட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். கோதுமையை நான் மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் சொன்ன அந்த சோயாபீன் விதை, கொண்டைக்கடலை எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக தான் அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இதை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது, சளிச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். சளிக்கிறதுக்காக நான் மாவு சல்லடை எடுத்துருக்குறேன். ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அள்ளி போட்டு சளிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால அதில் பூச்சிகளும் சீக்கிரம் வராது. 6 மாதம் வரைக்கும் கூட மாவு கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்க முடியும். பாருங்கள் இதில் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய அந்த தவிடு ஊமி எல்லாமே நம்ம சளிக்கிறதுனால நின்றுடும். ஒரு தடவை சளிச்சதுக்கே இவ்வளோ வருது. அப்போ மொத்தத்தையும் சளித்த பிறகு எவ்வளோ வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் சளிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்த மாவையும் நான் சளிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள். அதில் இந்த அளவுக்கு அதில் தவிடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும் இந்த வேஸ்டேஜ். ஆனால் இதை நம்ம சளிச்சுட்டு செஞ்சால் தான் நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இந்த தவிடு நமக்கு தேவை கிடையாது, இதை வெளியே போட்டுடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டப்பா தான் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரைச்ச மாவுலேயும் வந்து சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது, துளி கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா சில்னஸ் வரணும். அந்த அளவுக்கு மாவு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். நான் இந்த டப்பாவில் தான் மாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். கிண்ணத்தில் அள்ளி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு ஒரு கிண்ணத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமாக தொடச்சி. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால 6 மாதம் வரைக்கும் இந்த மாவு கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது, நம்ம வெளியவே வைக்கலாம்.
இந்த மாவை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு சப்பாத்தி பூரி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த மாவை நான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 10 கிராம்பு எடுத்துருக்காங்க. நீங்கள் வேப்பிலை போடலாம். வேப்பிலை போட்டால் மாவில் கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி போடலாம். பிரியாணி இலை எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் எதையுமே வந்து நேரடியாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த கிராம்பை கூட நான் ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துருக்குறேன். அப்படியே போடாமல் இதை ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கணும். ஒரு முடிச்சு போட்டுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே ஒரு நாட்டாக போட்டுக்கோங்க. கிழண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் அதிலே ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுருந்தேன் நாட் போடுறதுக்காக. இந்த மாதிரி சின்னதாக முடி போட்டு வச்சுருங்க. இதை அப்படியே மாவு குளிர வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு இதை நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் 2 கிலோ கோதுமை தான் அரைச்சேன். இது வந்து எனக்கு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் தான் எனக்கு வரும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக 5 கிலோ 10 கிலோ அரைச்சாலும் அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் டப்பாவில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராம்பு போடுறதுனால பூச்சி வராது, வண்டு பிடிக்காமல் இருக்கும். இதை அப்படியே டைட்டாக நம்ம மூடி போட்டு நம்ம எங்கே அலமாரியில் வைக்கிறோமோ அங்கே இதை வச்சுக்கலாம். சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக பாருங்கள், பாத்திரத்தில் மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் என்னோடய கையில் ஒரு 4 கை இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துட்டு நான் இதில் எண்ணெயும் சேர்க்கலை, வெண்ணையும் சேர்க்கலை, பாலும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. வெறுமனே தான் நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு திரட்டி சுட்டு காட்ட போகிறேன். இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசையுமோ எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்கணும். இந்த 2 பொருளை நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால சாஃப்டான சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி கிடைக்கும். ஏன்னா கொண்டக்கடலையில் நிறைய புரதம் இருக்குது. அதே மாதிரி சோயாபீன் விதையில் நிறைய புரத சத்து இருக்குது. வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். நான் 1 துளி கூட எண்ணெய் சேர்க்கலைங்க, வெறும் தண்ணி மட்டுமே சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஊற விடணும்னா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கூட ஊற விடலாம். நான் ஊற கூட விடலை, உடனே தான் சப்பாத்தி செய்ய போகிறேன். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு தகுந்தாப்போல் மாவு எடுத்துக்கணும். நான் சப்பாத்திக்கு எடுக்கிறேன். இந்த மாவை எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படியே பந்து மாதிரி உருட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி உருட்டிட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு திரட்டும் பொழுது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சப்பாத்தியும் செஞ்சு காட்டுறேன், பூரியும் செஞ்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நான் பூரிக்கு தான் எடுக்கிற மாவு, கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். இதையும் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி வெடிப்புகள்லாம் இல்லாமல் உருட்டி விட்டுட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திரட்டும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு திரட்டி காமிச்சிடுறேன். திரட்டுறதுக்காக நான் கல் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்மளோட பொருள்களில் வாங்கின வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். இந்த மார்பிள் கல் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்ட்டு கொஞ்சமாக மாவை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் திரட்டுறேன். சுத்தமாக 1 டிராப் கூட நான் எண்ணெய் யூஸ் பண்ணலை. எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக மாவை தூவிட்டு தேங்க, ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. இப்போ இது வந்து நமக்கு ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணுறேன். ஏன்னா சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் மெலிசாக இழுக்கும் பொழுது ஷேப் வராது. ஷேப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். ஷேப் வேணும்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டால் அழகான ரவுண்டு ஷேப்பு நமக்கு கிடச்சிரும். நான் 2 சப்பாத்தியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. திரட்டிட்டு பூரியும் பாருங்கள் திரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் சின்ன டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஷேப் வேணும்னா கண்டிப்பாக கட் பண்ணணும். ஷேப் வேண்டானா அப்படியே கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நம்ம மறுபடியும் திரட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வீணாகாது. மாவை இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா காஞ்சிரும். இப்போ 2 பூரியும் 2 சப்பாத்தியும் திரட்டி எடுத்தாச்சு, சுட ஆரம்பிச்சிடலாம். தவ்வால் ஒட்டாமல் வரத்துக்காக 1 டிராப் எண்ணெய் விட்டுட்டு அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம்.
இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தியை தவாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி போடணும். பரட்டி போட்டதுக்கப்புறமா இப்படி துணியை வச்சுட்டு அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டோம்னா சப்பாத்தி நல்லா எழும்பி வரும். அதுக்காக அப்படி தான் செய்யணுன்றது கிடையாது, செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா எழும்பி வரும். அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். நான் சூடு கம்மியாக இருக்கனால கை வைக்கிறேன், அதுக்காக நீங்களும் கையை வச்சிடாதீங்க, கரண்டியில் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அப்படியே பரட்டி பரட்டி விட்டு அழுத்தி விட்டாலே போகும். பாருங்கள் எப்படி எழும்பி வருதுன்னு. அவ்வளவுதாங்க, சப்பாத்தி தயாராகிடுச்சு. நல்லா பன்னு மாதிரி எழும்பி வருது. இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தடவணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சுத்தமாக எண்ணெயே போடாமல் உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கேன். பூரி பொரிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் வற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் இப்போ நல்லாவே ஹீட்டாக இருக்குது. பூரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிக்கலாம், அப்போ தான் நல்லாவே எழும்பி வரும். பூரியோட சைஸுக்கு தகுந்த போல் நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ நான் ஒரு பூரி எடுத்து இதில் போட்டுறேன். போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்புறம் லைட்டாக கரண்டியை வச்சுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூரி எழும்பி வரும். இப்போ பரட்டி போட்டுடலாம். நல்லா பண்ணு மாதிரி எழும்புது பாருங்கள். பரட்டி பரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். அவ்வளோதான், பூரி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போகும். நம்ம கோதுமை மாவை சளிச்சு பயன்படுத்துகிறதுனால பூரி சப்பாத்தி எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பூரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு. எப்படி மடித்தாலும் இந்த சப்பாத்தி வந்து பிஞ்சு போகாது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஒரு ட்ராப் கூட எண்ணெயே பயன்படுத்தலைங்க. பிரித்த பிறகும் கிழியில் பாருங்கள், துணி மாதிரி மடிக்கிற சப்பாத்தி. ஆமாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சப்பாத்தியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று செஞ்சு காமிச்சிங்க, இன்னொன்று ரஃபாக இருக்கான்னு கேட்டுருவீங்க. பாருங்கள் எப்படி நான் கசக்கி மடிக்கிறேன். சப்பாத்தி மடித்தா வந்து துண்டு துண்டாக இது, ஆமாம், உடஞ்சிரும். இது வந்து துளி கூட உடையலை. நான் ஒரு ட்ராப் கூட எண்ணெயும் சேர்க்கலை, மாவை ஊற கூட விடலை. உடனே பிசைஞ்சு உடனே செஞ்சேன். பூரி பாருங்கள் அடுத்தது, அது அதுக்கு மேலே சாஃப்டாக இருக்குது. பூரியை நான் உங்களுக்கு மடித்தே காட்டுறேன், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஆனால் நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்கணும். பூரி விரும்புகிறவங்க பூரி செஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி விரும்புகிறவங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். ரெண்டுமே வந்து இந்த மாவில் சூப்பராக வரும். நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன். நான் வந்து பச்சை பருப்பு சாம்பார் தால் செஞ்சுருக்கேன், சாம்பார் டைப்பில் செஞ்சுருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கு மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு புட்டு தண்ணி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இந்த ரெண்டு ரெசிபியும் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு காமிச்சிடுறேன். சப்பாத்தியா பூரியா? ஒரு சப்பாத்தி ஒரு பூரி, அதனால தான் பிளேட் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பூரி எடுத்திருக்கேன், சாம்பார் தொட்டு சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறேன். எனக்கே வாயெல்லாம் நம்ம நம்ம இந்த சாப்பிட்ணுன்னு. அடுத்ததான் சப்பாத்தி, அதுக்கு நான் கொஞ்சமாக கிழங்கு தான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு பிரித்து காட்டலை, இப்படி ஓப்பனாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி பூரி மாதிரி இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கிழங்கு மசாலாவோட சாப்பிட்டு காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான சப்பாத்தி பூரி எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிட்டேன். அந்த மாவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து அரைங்க. அது மட்டும் இல்லாமல் சளிச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மெத்தடில் சப்பாத்தி பூரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு நான் ஒரு ட்ராப் கூட எண்ணெயும் சேர்க்கலை, வெண்ணையும் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலைங்க. ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டான சப்பாத்தி பூரி நீங்களும் சாப்பிட்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய் பாய்.